ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆவிக்குரிய சிற்றுண்டி என்ற பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலும் இந்த ஆவிக்குரிய சிற்றுண்டி நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பது நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் இந்த ஆவிக்குரிய சிற்றுண்டி நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பது நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமை அடைவதாக. தேவாதி தேவன் இன்றைய நாளில் நம்மோடு கூட பேசுவாராக. இன்றைய நாளில் நம்ம தியானத்திற்கான வசனம் அப்போஸ்தலர் 18:7. அவ்விடத்தை விட்டு தேவனை வணங்குகிறவனாகிய யுஸ்து என்னும் பேருள்ள ஒருவனுடைய வீட்டிற்கு வந்தான். அவன் வீடு ஜப ஆலயத்திற்கு அடுத்ததாய் இருந்தது. இங்கே ரெண்டாவது பகுதியை நாம் தியானிக்கலாம். அவன் வீடு ஜபாலயத்திற்கு அடுத்ததாக இருந்தது. என்ன ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம் பாருங்கள். யுஸ்து என்பவனுடைய வீடு ஜபாலயத்திற்கு அடுத்ததாக இருந்ததாம். இந்த ஜபாலயத்திற்கு அடுத்ததாக இருக்கிறதான இந்த வீட்டிற்கு கிடைக்கிற பாக்கியம் என்னவென்றால், எப்பொழுது வேண்டுமானாலும் தேவனுடைய ஆலயத்திற்கு போய் தொழுது கொள்ள முடியும், ஆண்டவரை தேட முடியும், சபையின் எல்லா நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெற முடியும். இந்த நாட்களிலே நம்முடைய ஆலயத்திற்கு அருகாமலே பலருக்கு ஆலயத்திற்கு அருகாமலே வீடு கிடைப்பது அல்லது அவர்கள் புது வீடை கட்டுவது அது அரிதான் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் ஒரு சிலருக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கிறார். ஜபாலயத்திற்கு மிக அருகாமையிலே அந்த ஒரு சிலருக்கு கிடைக்கிறதான பாக்கியம் என்னவென்றால், அவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் சபைக்குள்ளே போய் ஆண்டவரை நோக்கி கூப்பிட முடியும். எங்களுடைய வீடு தேவன் ஆலயத்தை ஒட்டியே இருக்கிறது. ஆகவே எங்களுக்கு நாங்கள் நினைத்த நேரத்தில் கதவை திறந்து தேவனுடைய ஆலயத்திற்கு போய் ஜெபிக்க முடியும், அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க முடியும், அவரை ஆராதிக்க முடியும். அவருடைய ஆலயத்திலே போய் ஆராதிப்பது அது மிகவும் மகிமை நிறைந்தது. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஒருவேளை நீங்கள் இனிதான் நீங்கள் வீடு வாங்குவதற்காக நீங்கள் திட்டமிட்டு கொண்டிருக்கலாம், ஆனால் உங்களுக்குள்ளே ஒரு ஆசையை வளர்த்து கொள்ளுங்கள். என்னுடைய வீடு தேவனுடைய ஆலயத்திற்கு அருகாமையில் இருக்க வேண்டும். நீங்கள் போகிறதன் ஆலயத்திற்கு அருகாமையில் இருக்க வேண்டும். பலர் அருகாமையில் இருந்தாலும் தேவனுடைய ஆலயத்தில் நடக்கிறதான நிகழ்ச்சிகளில் கூட அவர்கள் தொடர்ந்து பங்கு பெறுவதில்லை. எல்லா நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெறுவதில்லை. அருகாமையில் தான் இருக்கும், ஆனால் பங்கு பெற மாட்டார்கள். அவர்களை குறித்து நான் பேசவில்லை. ஆனால் பலருக்கு இந்த தாகம் உண்டு, தேவனுடைய ஆலயத்திற்கு அருகாமல் என்னுடைய வீடு இருக்குமானால் நான் நடந்தே போய்விடுவேனே, எப்பொழுது வேண்டாமல் ஆலயத்திற்கு போய்விடும். அது ஒரு மிக ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். ஆகவே அதை வாஞ்சியுங்கள். அந்த காரியத்தை ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். உங்களுடைய வாஞ்சி ஆண்டவர் நிறைவேற்றுவார். தேவனுடைய ஆலயத்திற்கு அருகாமையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுப்பாராக. நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுப்பாராக. எப்பொழுது நினைக்கிற நேரத்தில் உடைய ஆலயத்திற்கு போய் தொழுது கொள்கிற பாக்கியத்தை, ஆலயத்தின் எல்லா நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெறுகிற பாக்கியத்தை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராக. ஆமென்.